புதிய தலைமுறையினர் பழைய கார்களின் தொழில்நுட்பம் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக பழைய கார்களின் கண்காட்சி சென்னையில் நடந்தது சென்னை ஹெரிடேஜ் மோட்டார் கிளப் சார்பில் ஒன்பதாவது பழைய கார்களின் கண்காட்சி சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இக்கண்காட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு வரையிலான பழைய கார்கள் அணிவகுத்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன மோரிஸ் ஆஸ்டன் பிளைமத் உள்ளிட்ட நூற்று பத்து வகையான கார்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான பழைய மோட்டார் சைக்கிள்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன புதிய தலைமுறையினர் பழைய கார்களின் பராமரிப்பு மற்றும் அதன் தொழில்நுட்பம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக இதுபோன்ற கண்காட்சி நடத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் எங்கெல்லாமோ கார் நிறைய ஷெட்டுக்குள்ள பூட்டி கிடக்கும் எடுக்காமலே இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளில எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஷோவில் கலந்து கொண்டா காருங்க வந்து ஸ்கிராப் யார்டுக்கு போக போக முடியாது போகாது நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் எந்த கார் நம்பர் ஒன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இது நாற்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு வரைக்கும் எந்த காருங்கள்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ரேட்டிங் பண்ணிவிட்டு ஓவரால் டேரி பார்த்துட்டு பண்ணுறது தான் இந்த இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் கண்காட்சி முடிவில் சிறப்பாக பராமரிக்கப்படும் கார்களை தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன